வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். கத்திரிக்காய் கொத்தமல்லி கறி செய்ய தேவையான பொருட்கள். பச்சை நிற கத்திரிக்காய் அரை கிலோ, தேங்காய் துருவல் அரை கப்புக்கும் குறைவாக, பொட்டுக்கடலை 1.5 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 அல்லது 4, இஞ்சி 1 அங்குல துண்டு, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை 2 கைப்பிடி அளவு, தேவையான அளவு எண்ணெய். பச்சை நிற கத்திரிக்காய் பார்த்ததும் இது செய்யணும்னு ஆசை வந்துருச்சுன்னு வாங்கிட்டு வந்தேங்க. இது எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து பாவாடை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். இது வந்து நீளமாக இருந்ததுனாக்க கத்திரிக்காய் பெருசாக இருந்தாலும் எலசு அப்படின்னு நம்ம வாங்கலாம். இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக மேலே வரைக்கும் இருந்தது அப்படின்னாக்கா அது முத்தலாக இருக்கும், நிறைய வித விதையாக இருக்கும். இது வந்து எலசு. இப்போ இதை வந்து நம்ம இந்த காம்பு பகுதியை நீக்கிவிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப நிறம் வராமல் இருக்கிறதுக்காக. அரைக்கிறதுக்கு தேவையான சாமான் எல்லாம் ஒரு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் விடுதாக அரைச்சிக்கணும். நம்ம சட்னியெல்லாம் அரைக்கிற அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ அரைக்கிற சாமான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டேங்க. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக. இப்போ இந்த அரைச்சி விழுது பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இப்படி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. பொதுவாக இதுக்கு கடுகெல்லாம் தாளிக்க மாட்டோம். இதை எண்ணெய் சூடானதும் இந்த கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இப்படி வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்கேன். தமிழை குறைச்சிட்டு இந்த மாதிரி மூடியை வச்சுட்டு மூடி வச்சிடணும். இது அப்பப்போ மத்தியில் கலந்து விட்டு பாதி வதங்குற அளவுக்கு வைக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். மத்திய மத்தியில் ஒரு தடவை கலந்துட்டுருக்கவே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய். இதோட அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். குறைச்ச தண்ணியில் அதிக தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இந்த கொத்தமல்லி கத்திரிக்காய் கறி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், குறைச்ச தண்ணியில் மூடி வச்சேன். கொஞ்சம் அந்த பச்சை வாடகை போயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல கமகமான வாசனை வருது. இதை வந்து இந்த மாதிரி தான் எடுப்போம். ரொம்ப அதாவது உதிர் உதிராக இருக்கிற மாதிரி செய்ய மாட்டோம். இதை வந்து சாதத்தில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். மிக சுவையான கொத்தமல்லி கத்திரிக்காய் கறி தயார். இதை சாதத்தோட கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ரொம்ப ட்ரையாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாக, அதாவது நம்ம கலந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.